அனைவருக்கும் வணக்கம் நான் பத்ம பிரியா பிரசாத் ஜோதிடர் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் திருமணம் திருமணம் ஆயிரம் காலத்து பயிர்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்படியாப்பட்ட திருமணம் கரெக்டான ஏஜ்ல நடக்குதுன்னா அது சிறப்பு ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு காலதாமத திருமணம் அல்லது திருமண தடை ஏற்படுறத நம்ம கூட பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா ஜோதிட ரீதியாக எந்த கிரக சேர்க்கையால திருமண தடை அல்லது தாமத திருமணம் ஏற்படுது அதற்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத சிலவற்றை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பிரகநந்தி நாடி முறையில பெண்ணுக்கு கணவரை குறிக்கும் கிரகம் செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் தனிச்சிருந்தாலோ அல்லது செவ்வாய் கேது செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலோ செவ்வாய் நீச்சம் அசங்கதம் இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு தாமத திருமணம் திருமணத்துல தடை ஏற்படக்கூடும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பெண்கள் செவ்வாய் தோறும் செவ்வாய் முடிஞ்சா அதாவது காலையில காலையில மணிக்குள்ள முருகனை செவப்பு செவப்பு அரளி அல்லது ரோஜா பூ கொண்டு அர்ச்சித்து வழிபட்டு வரும் பொழுது திருமண தடை அகலும் சீக்கிரமாகவே மாப்பிள்ளை அமைவார் மேற்கண்ட ஜாதக அமைப்பு கொண்ட பெண்கள் பழனி முருகரை போய் ஒரு தடவை தரிசிச்சுட்டு வந்தாலே சீக்கிரமாக மாப்பிள்ளை அமைவார்கள் அதே போல தாமிரத்தாலான மோதிரம் தாமிர பாத்திரத்துல அடிக்கடி தண்ணி குடிக்கிறது இந்த போல வழக்கத்தை கொண்டாக்க இவர்களுக்கு கல்யாணம் விரைவில் ஆணுக்கு மனைவியை குறிக்கும் கிரகம் சுக்கிரன் ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம் அஸ்தங்கதம் சுக்கிரன் கேது சேர்க்கை சுக்கிரன் சனி சேர்க்கை இப்படி ஏற்பட்டிருந்தாலும் அந்த ஆணுக்கு தாமத திருமணம் அல்லது திருமண தடை ஏற்பட்டிருக்க கூடும் இந்த ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஹோரை அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்கு சுக்கர ஹோரை வரும் இந்த சுக்கர ஹோரையில மகாலட்சுமி வழிபாடு அதாவது மல்லிகை பூக்களால மகாலட்சுமிய வழிபட்டுட்டு வரணும் இப்படி பண்ணும் பொழுது சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் அதே போல இவங்க வெள்ளியாலான மோதிரம் அணிஞ்சிட்டு வரும்பொழுது கலர் துணி அதாவது வெள்ள கர்ச்சீஃப் வெள்ளை சட்டை இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும் சீக்கிரமாக இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவர் பொதுவாகவே ஆண் பெண் இருவரோட ஜாதகத்திலையும் சூரியன் சுக்கரன் இடைவெளி மிக குறைஞ்சோ அல்லது அதிகமாகோ இருக்கக்கூடாதுங்க இப்படி இருந்ததுன்னா இவர்கள் வளர்ப்பிற வெள்ளிக்கிழமைகள்ல சுமங்கலிக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது மன வாழ்க்கை சீக்கிரமா அமையும் மன வாழ்க்கை சிறக்கும் மீண்டும் வேறொரு புதிய டாபிக்ல நாம சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்